அனைவருக்கும் வணக்கம். அனைத்து விதமான ஆன்மீக தகவலையும் நம்மளோட ஆன்மீக தகவல் சேனலில் தொடர்ந்து பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம், 2023 வரக்கூடிய கார்த்திகை தீப திருநாள் எந்தைய நாளில் வருது அப்படிங்கிறதையும், கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒளிபெறக்கூடிய இத்தகைய சிறப்பு திருநாளில் எந்த எந்த எண்ணெயை வைத்து கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்மளோட வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு நாம் ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீபம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. விளக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா திசைகளிலும் ஏற்றலாம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட திசைகளில் ஏற்றினா குறிப்பிட்ட பலன்களை தரக்கூடியது அப்படிங்கிறது நம் அனைவராலும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. ஒரு சிலரால் அறிந்திருக்க முடியாது அத்தகைய திசைகள் எத்தெந்த பலன்களை தரக்கூடியது என்பதையும் நாம் தொடர்ந்து பதிவில் பார்க்கலாங்க. சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கனவாகவே அமையக்கூடிய ஒன்றுங்க. அத்தகைய சொந்த வீடு அமைவதற்கும் நாம் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கும் குழந்தை பேறு கிடைப்பதற்கும் நம் இத்தகைய கார்த்திகை திருநாளன்று நாம் நினைத்ததை கேட்டு வழிபட்டு தீபத் திருநாளன்று வீடு முழுவதும் ஒளி பெற்று நம் வாழ்க்கையும் ஒளி பெற்று விளங்க நல்ல ஒரு வழிபாடுடன் அமைய இத்தகைய பதிவினை தொடர்ந்து பார்க்கவும். கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளும் அதில் அந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை அதாவது கார்த்திகை நாளும் இணைந்து வரக்கூடிய ஒரு நாளை தான் வந்து நம் கார்த்திகை தீபமாக வழிபெற்று வருகிறோங்க. அத்தகைய நாளையே நம் திருக்கார்த்திகை அப்படிங்கிறது ஒரு நல்ல வழக்கமான சொல்லாக இருக்கக்கூடிய ஒன்றுங்க. இத்தகைய திருக்கார்த்திகை 2023 ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 26 அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 10 கார்த்திகை 10 ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 26 கார்த்திகை திருநாள் வருங்க. திருக்கார்த்திகை என்று திருவண்ணாமலையில் மலை மீது தீபம் ஏற்றி வழிபடும் ஒரு பெரும் கூட்டமே அதற்காக அந்த ஒளிக்காக காத்து கொண்டு நம் வாழ்க்கையில் ஒளி பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்காக நிலை பெற்று இருக்கக்கூடிய கூட்டங்களும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து சூழ்ந்து அத்தகைய தீபத் திருநாளை நாமும் மகிழ்ந்து கொண்டாடுவோம். அத்தகைய கார்த்திகை தீபத்தன்று நம் வீடுகளில் உள்ள சிறுவர்களும் பெரியவர்களும் அனைவர்களுமே நம் கார்த்திகை தீபம் ஏற்றி மகிழ்ந்து வருவாங்க. கார்த்திகை தீபத்தன்று தீபத்தில் ஊற்றக்கூடிய எண்ணெயும் வைக்கக்கூடிய திரியும் தேய்ந்து தேய்ந்து நம் வாழ்வில் ஒளி பெற்று பிரகாசிக்கும். இது போலவே இத்தகைய கார்த்திகை தீபம் போலமே தன்னலமற்று தன்னை மாய்த்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒளி தரக்கூடியது போலவே மனிதர்களும் அமைய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கே இத்தகைய கார்த்திகை தீப திருநாள். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட 6 கார்த்திகேயன் 6 இருந்து அனைத்து குழந்தைகளுமே ஒரே குழந்தையாக ஒளி பெற்றக்கூடிய ஒரு முக்கிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தீபத் திருநாள் அன்றே. அதனால் இத்தகைய நாள் வந்து முருகருக்கும் ஒரு நல்ல சிறப்பு மிக்க ஒரு நாளாகவே அமைந்திருக்கக்கூடியதுங்க. இத்தகைய கார்த்திகை திருநாள் அன்று நம் செய்யக்கூடிய முறைகள் பற்றி நம்ம பார்த்துடலாங்க. கார்த்திகை மாதம் ஆரம்பித்தது அப்படின்னா கார்த்திகை 1 பிறந்ததுலேருந்தே வந்து நம் தீபம் வந்து ஏற்றலாங்க. காலை மேலை இரு வேளைகளுமே வந்து தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய வழக்கம் இருப்பவர்கள் வந்து கண்டிப்பாக அந்த முறையை கடைபிடிக்கலாம். இவ்வாறு கடைபிடித்து வந்தால் வந்து மிக மிக நமக்கு சிறப்பு மிக்க ஒன்றுங்க. இந்த முறையை கடைபிடிக்க முடியாதவர்கள் கார்த்திகை மாதம் வரக்கூடிய 3 முக்கியமான திதிகளில் வந்து நம் தீபம் ஏற்றி வழிபட்டால் அத்தகைய சிறப்புகள் வந்து பெறலாம். துவாதசி, சதுர்தசி, பௌர்ணமி, இந்த 3 முக்கிய திதிகளில் நம் தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு பலன் வந்து மிகவும் சிறப்பாகவே அமையும். இத்தகைய 3 தீபம் ஏற்றி வழிபடவர்கள் வந்து திருக்கார்த்திகைக்கு முன்றைய நாள் அப்படின்னா பரணி தீபம் அன்னே வந்து நம்ம ஏற்ற வேண்டுங்க. திருக்கார்த்திகைக்கு முன்னாடி நாள் பரணி நட்சத்திரத்தன்று பரணி தீபம் ஏற்ற வேண்டும். அடுத்த நாள் வந்து திருக்கார்த்திகை பெரிய கார்த்திகை அன்று தீபம் ஏற்ற வேண்டுங்க. அதுக்கடுத்து 3 நாளும் வந்து தீபம் ஏற்ற வேண்டும். எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 தீபங்கள் ஏற்ற வேண்டும். நட்சத்திரங்கள் 27, அதனால் 27 நட்சத்திரங்கள் 27ங்கிறதுனால 27 தீபம் வந்து ஏற்ற வேண்டுங்க. இந்த தீபங்களை வந்து எங்கே ஏற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம் வீடுகளில் உள்ள அனைத்து இடங்களிலுமே இந்த தீபங்களை வந்து ஏற்றலாங்க. முக்கியமாக வந்து அடுப்படி, அதுக்கப்புறமா கடவுள் சாமி அறை, வீடுகளில் உள்ள அறை ஹால், அதுக்கப்புறம் முற்றம் வாசல், இந்த மாதிரி 27 வந்து முக்கியமான இடங்களில் இந்த 27 தீபங்களையும் ஏற்றலாங்க.
இதில் முக்கியமாக வந்து நம்ம ஒரு காரியம் வந்து நினைத்து விளக்கேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூஜை அறையில் மாவிளக்கு வந்து ஏற்றணுங்க. நம் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு பூஜை அறையில் மாவிளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பான ஒன்று. இந்த மாவிளக்கை நடுவில் வைத்து சுற்றி வர 6 கார்த்திகை தீபங்கள் வந்து ஏற்ற வேண்டுங்க. அது இத்திசைகள் அப்படிங்கிறது வந்து கிடையாதுங்க. மாவிளக்கை வந்து நடுவில் வைத்து சுற்றிலும் வந்து 6 கார்த்திகை தீபங்கள், அகல் விளக்கு மண் விளக்கு தாங்க கார்த்திகை தீபம், அத்த விளக்கை வந்து ஏற்ற வேண்டும். நாம் ஒன்று மனதில் நினைத்து கடவுளை வேண்டி நடுவில் வந்து மாவிளக்கு வைத்து சுற்றி வர அகல் விளக்கு கார்த்திகை விளக்கு வைத்து வேண்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து நினைத்த காரியம் நிறைவேறுங்க. இந்த நடுவில் உள்ள மாவிளக்குக்கு வந்து நெய் ஊற்றி நம் விளக்கு வந்து ஏற்ற வேண்டுங்க. சுற்றி வர இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்திற்கு நல்ல சுத்தமான நல்ல எண்ணெய் வந்து வாங்கி நம் அதில் வந்து விளக்கேற்ற வேண்டுங்க. இத்தீப திருநாளன்று நெய்வேத்தியமாக படைப்பதற்கு என்ன நம்ம வீட்டில் வந்து செய்யணும்? இப்போ சர்க்கரை பொங்கல் செய்யலாங்க. பொட்டுக்கடலை, அவுள், இனிப்பு, கரும்பு சர்க்கரை, இந்த மாதிரி வந்து நம் நாள் வந்து இயன்றதை வந்து கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைத்து நம் வழிபட வேண்டும். இப்பொழுது நம் எந்தெந்த திசைகளில் தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். கிழக்கு திசை அப்படின்னா நமக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் வந்து தீர்ந்து விடுங்க. மேற்கு திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் வந்து பிரச்சனை இருந்தது அப்படின்னா நம் மேற்கு திசையில் வந்து விளக்கை ஏற்றும்போது நம் கடன் பிரச்சனை வந்து தீருங்க. வடக்கு திசை நமக்கு வந்து திருமண தடை இருந்தால் வந்து நீங்குங்க. தெற்கு திசையில் எக்காரணத்தை கொன்று எப்பொழுதுமே வந்து தெற்கு திசையில் நம் விளக்கு ஏற்றக்கூடாது. இத்தகைய விளக்குகளை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் 6 மணிக்கு மேலே தீபம் வந்து மலை தீபம் ஏற்றிடுவாங்க. அந்த தீபம் ஏற்றி முடித்தவுடன் நம் வந்து வீடுகளில் தீபம் ஏற்ற ஆரம்பித்து விடலாங்க. நம்மளுடைய இந்த பதிவில் கார்த்திகை தீபத்தன்று நம் தீபம் ஏற்றும் முறை திசை நினைத்தது நிறைவேற அனைத்து விதமான பலன்களையும் நம்ம பார்த்துருப்பங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.